இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலோடைய எபிசோடை வந்து பார்க்கும் பொழுது டக்குன்னு அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் பிரைமில் வந்து ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சாம். ஸோ வந்து அந்த படத்துடைய கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலை கடத்தல் கும்பல் இருக்காங்க, அதை வச்சு தான் கதை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ அது விடுங்க, அது எதுக்கு நமக்கு. ஸோ இப்போ இங்கே தென்றல் வந்து என்னை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதுசாக ஒரு ட்விஸ்ட்டாக கொண்டதுதான். ஒரு சில திருடுற ஒருத்தர் வந்து வந்து அவர் வந்து எப்படியாச்சும் வந்து வெற்றியை வந்து தான் பக்கத்தை எடுத்துக்கணும்னு பார்க்குறாரு. எவ்வளோ இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு இல்லை 500 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள். அவருடைய இப்போ பணம் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்க. இப்போ 10 கோடி நம்ம குடும்பத்தில் நமக்கு வந்து சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து கையில் 10 கோடி இருந்தால் கூட அவங்களுடைய ஆட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அவங்க வந்து எவ்வளோ இப்படி கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்து ஏய் பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ 500 கோடி ஒரு டிரான்சாக்ஷனில் சம்பாதிக்கிற ஒரு ஆள் கீழே அவருக்கு கீழே இருக்க ஆட்களை அனுப்பி வேலை வாங்குவாரா, இல்லை அவரே கோட்டு போட்டு வந்துட்டு நான் வந்து உங்கள்ட்ட இன்றைக்கி பேசணும் அப்படின்னு கூட எந்த பாடி கார்டு யாரும் இல்லாமல் எனக்கு வந்து திருடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த தென்றல் வந்து இணைத்தோடும் சீரியலில் லாஜிக் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தோம் நம்ம பல நாளாக, அதே கேள்வி தான் இப்பயும் தொடருது. இப்போ அதில் புது ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல் முதல் காட்சி இந்த ஜெயிலர் படத்தில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உற்சவர் சிலையை திருடிட்டு அந்த ஐயரை வேற போட்டு தள்ளுவாங்க. சரி ஓகே, அது இதுக்கு இப்போ நமக்கு இங்கே என்ன நடக்குது தென்றல் வந்து இணைத்து ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பூசாரி அவரே வந்து உற்சவரை வந்து மாற்றிட்டாங்க, உற்சவரை வந்து திருடிட்டு போயிட்டாங்க ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே வெற்றி கிட்ட சொல்கிறார், வெட்டு என்னென்னு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு பார்க்குறதுக்குள்ளார அவரை வந்து போட்டு தெளிகிறாங்க. அது யாருன்னு பார்த்தா பரமுதான். பரமுதான் வந்து கள்ளச்சாரம் எங்காச்சுறது, அப்புறம் வந்து இந்த போதை பொருள் விற்கிறது, போதை சாக்லேட் விற்கிறது, அப்புறம் இப்போ சில திருடுறது எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஆனால் போலீஸ் அவரை பற்றி ஒரு சின்ன சந்தேகம் கூட வராது, அவர் யாருன்னே ஒரு அவங்களுக்கு தெரியாத மாதிரி இருப்பாங்க பாதி நேரம். அப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு சம்மந்தம் இல்லாத கேஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்க, சம்மந்தம் உள்ள கேஸ்லாம் விட்டுருவாங்க. அது யார் அந்த போலீஸ் அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான உலகத்திலேயே இப்படி ஒரு சூப்பரான ஒரு போலீஸ்காரரை பார்த்துக்க முடியாதுங்கிற கபிலன். அதை விட அறிவாளியாக தந்திருப்பாங்க அபி அப்படின்னு வந்தாங்க, அவங்க தான் வந்து கலெக்டர். இவங்க ரெண்டு பேரும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இது மர்டர் தான், எதுவும் காணலாம் போல, இது கண்டிப்பாக நகையெல்லாம் அப்படியே இருக்குது, இது வேறு ஏதோ விஷயம் தான், நம்ம தனிப்பட்ட விவகாரமாக தேடுவோம் அப்படின்ட்டார் அவர். இவர் டக்குன்னு வந்து சிலையை தேடிட்டாங்க அப்படின்னு அது வெற்றி சொல்ல ஒன்னேறாங்க உள்ள விட்டா எங்களுக்கு தெரியும் பார்த்துக்க வெளில போட அப்படிங்கிறாங்க. வெளில போட வெளில போடாங்க, அப்புறம் அவர் போய் அதை கண்டுபிடிச்சிட்டு வர. ஆனால் யார் பண்ணாங்கிறது மட்டும் கண்டுபிடிக்க மாட்டார், பொருளை மட்டும் திருப்பி கண்டுபிடிச்சு கொடுப்பார். அப்போ தான் பரம்பு ரொம்ப நாளைக்கு கொண்டு போகலாம், அதே மாதிரி கண்மணி ரொம்ப நாளைக்கு கொண்டு போகலாம். இதே மாதிரி திருப்பி திருப்பி வந்து அபி வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சாலும் இவரை திட்டுவாங்க, அப்புறம் கவிதை நம்புவாங்க அப்படின்னு கதையை கொண்டு போகிறாங்க. அப்படிங்கும் போது தரத்துலாம் இருக்குது, எத்தனை நேரம் இதே நம்ம பார்ப்போம் வெவ்வேறு சுச்சுவேஷனில் வெவ்வேறு சினாரியோவில். இது போர் அடித்தா உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கொடைக்கானல் ஊட்டி அப்புறமா வந்து முடிஞ்சால் வந்து மாலிவ்ஸ் அந்த மாதிரி கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ